சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஹாஃப், காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/2. 0 டிகிரி லெஸ் தேன் ஏ பிளஸ் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏ கிரேட்டர் தேன் பி, ஃபைண்ட் ஏ. ஓகே, இந்த ப்ராப்ளமில் சைன் தீட்டாக்கு தீட்டா மட்டும் இல்லாமல் ஏ மைனஸ் பி ரெண்டு ஆங்கிளை மைனஸ் பண்ணால் 1/2, அந்த ரெண்டு ஆங்கிளை ப்ளஸ் பண்ணி காஸ் வேல்யூ போட்டால் 1/2 வருது. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டாவோட எந்த வேல்யூக்கு ஹாஃப் அப்படின்றது தெரியும், தீட்டாவோட என்ன வேல்யூக்கு ஹாஃப் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ அந்த டேபிளை எழுதுகிறேன், 30, 45, 60 டிகிரிக்கு 30க்கு சைன் 30 1/2, திஸ் இஸ் 1/√2. இப்போ சொல்லுங்க, அப்போது சைனோட எந்த வேல்யூக்கு, சைனோட எந்த டிகிரிக்கு வேல்யூ 1/2, 30 டிகிரிக்கு 1/2. அப்போது சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1/2னா ஏ மைனஸ் பி என்னது, 30 டிகிரியாக இருக்கணும். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 30 டிகிரி. அடுத்து காஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/2. இப்போ ஏ 1/2 காஸ் தீட்டாவோட என்ன வேல்யூக்கு 1/2, 60 டிகிரின்னு போட்டால் 1/2. ஸோ காஸ் 60 இஸ் 1/2. ஓகே, காஸ் 60னா ஏ பிளஸ் பி இஸ் 60 டிகிரி. ஓகே சரி, இதே ஈக்குவேஷன் 1, இது 2 வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பி போய்டும், ஏ மட்டும் கிடைக்கும். அப்போ 2a = 19 வரும். அப்போ a = 45 டிகிரி. ஏ தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 போட்டால் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 30 டிகிரி, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 60 டிகிரி போச்சுன்னா 2a = 90. ஸோ a = 45 டிகிரி. அப்போ பி எவ்வளவா இருக்கும், செக்கிங்க்காக பி கால்குலேட் பண்ணலாம். பி என்னவா இருக்கும், இது 45 அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். செக்கிங், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 30 டிகிரி, ஏ இஸ் 45. அப்போ பி ஈக்குவல் டு 15.